புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்து விட்டது ஹரும் ஸ்டாக்ஸின் எலியாட் வேவ் தியரி டிவிடி. பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியாட் வேவ் வணிக சூட்சமம் தெரிந்திருந்தால் தற்போது விற்பனையில் எலியாட் வேவ் தியரி பிகினர் லெவல் டிவிடி 3 பாகங்கள் ₹3000 மற்றும் எலியாட் வேவ் தியரி அட்வான்ஸ் லெவல் டிவிடி 5 பாகங்கள் ₹4000. கையில எலியாட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருணாங்களையும் நம்ம வாரந்தோறும் வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நவம்பர் மாதம் 2வது வாரத்திற்குண்டான அனாலிசிஸ். போன வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக ஏறலை. போன வாரத்தை பொறுத்தளவில் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு 41,858 அந்த லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 330 பாயிண்ட்ஸ்ன்றது ஏறி இருக்கு. மட்டும் பேங்க் நிஃப்டி 267 பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன எதனாலன்னு பார்த்தோம்னா ஃபார்மேஷன், லோயர் லோ ஃபார்மேஷன் பேங்க் நிஃப்டியில் வந்துருச்சு, ஆனால் ஹையர் ஹை ஃபார்மேஷன் நிஃப்டியில். ஸோ அது இறங்கலை. இவன் லோயர் லோ ஃபார்மேஷன்றதுனால இவன் இறங்கியாச்சு, பேங்க் நிஃப்டிங்கிறது இறங்கிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு ரெக்கவரி வரும்போது ஃபாஸ்டாக நிஃப்டி வந்துருச்சு, பேங்க் நிஃப்டியை அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரின்றது கொடுக்கல. பட் ஆனால் அதெல்லாம் இந்த வாரத்துக்கு வந்து சேர்த்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் ஒரு மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் வாலட்டைலான மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக் ஆன் பிரேக் அந்த லெவல் ஸ்விங்கை விட்டு வெளியே போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பொறுத்தவரை பார்த்தோம்னா அப்சைட் டார்கெட்ன்றது மினிமம் டார்கெட் 42,767. பட் ஆனால் ஒரிஜினல் பேட்டர்னோட டார்கெட் 44,592. இப்போதைக்கு 41,258 44,592 என்னாச்சு, கிட்டத்தட்ட 3,250 பாயிண்ட்ஸ்ன்றது அப்சைட்ல பொட்டன்ஷியல்ன்றது இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் பார்த்தோம்னா 1,500 பாயிண்ட்ஸ்ங்கிறது பொட்டன்ஷியல்ன்றது இருக்கு. பட் ஆனால் 3,250 பாயிண்ட்ஸ் பேங்க் ஸ்பாட் நிஃப்டி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க் ஸ்டாக்ஸ் நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்விங்குங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 42,156 ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவல் உடையக்கூடாத வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம். இங்கிருந்து திரு திரு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். 42,568 அதுக்கு மேலே 42,981 இதுதான் மெயின் லெவல். இந்த 42,981 லெவல் உடைச்சா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு 43,397, 43,814, 44,234, 44,655 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்விங்கை போயிட்டு அடையும் போது நம்மளுடைய டார்கெட்ன்றது ஈஸியாக ஆகப்படும். பட் ஆனால் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கீழே இறங்க இறங்க நம்ம வந்துட்டு வாங்குறது அளவுக்கு ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதுவும் பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு ரவுடி கவுண்டரில் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இது பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் வந்து பார்த்தோம்னா இந்த போன வாரத்தோட லோங்கிறது அதுக்கு முந்தின வாரத்தோட லோவுக்கு கீழே வந்தாச்சு. அக்டோபர் மாதம் கடைசி வாரத்துக்கு உண்டான லோ பார்த்தோம்னா 40,839. நவம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு உண்டான லோன்னு பார்த்தோம்னா 40,819, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ்ன்றது கீழே இறங்கி போச்சு. ஸோ அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் வேவ்ன்றது இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் தேர்ட் வேவ் நிஃப்டியில் கம்ப்ளீட் ஆகலை, பேங்க் நிஃப்டியில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பெரிய அளவு மூமெண்ட்ன்றது நீங்கள் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் தவிர பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட பெரிய அளவில் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் சைட்வைஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் பார்த்தோம்னா இந்த வாரம் வந்துட்டு இந்த 41,677 அதுக்கு மேலே ஒரு வாட்டி 41,746 இல்லை 42,156 அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு முறை கூட இது வரைக்கும் வரலாம். 40,819 கீழே வந்து திருப்பி அகைன் மேலே போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மென்டாலிட்டி வந்துட்டு இறங்க இறங்க வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா பேட்டர்னு புல்லிஷன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு சக்சஸ் பண்ணிடலாம். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தான் நான் நினைக்கிறேன். மார்க்கெட்னா அப்படிதான், நீங்க வாங்கினா இறங்க தான் செய்யும். அப்போ அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் என்ன, எங்க ஆவரேஜ் பண்ணலாம் இல்லை எங்க ஹெட்ஜ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம ஒரு ஐடியாக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் இது மாதிரியான பேங்க் நிஃப்டி கவுண்டர்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டி கவுண்டர்ஸ் வந்து நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக மாறும். ஏன்னா அவ்வளோ வாலடைல் பண்றது இப்போதைக்கு போன வாரத்துக்கு பெரிய வாலடைல் இல்லை,
பட்னா பெரிய வாலடைல் கொடுக்கக்கூடிய ஒரு கவுண்டர். இது எவ்வளவு அமைதியா தூங்குதோ அவ்வளவு பெரிய வாலடைல் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, டெய்லி சார்ட் பார்ப்போம். டெய்லியில பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் கிளீனா தெரிய வரும். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லுது. இப்போ இங்க திருப்பி மேலே போகும்போது பார்த்தோம்னா 42,207 வரைக்கும் மேலே போகலாம். அப்படி மேலே போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன வால்யூம் வந்துச்சோ அதை விட அதிகமான வால்யூம், அதிகமான வந்துட்டு பிரைஸ் என்றது ரேஷியோன்றது, இது என்ன ரேஷியோ இருக்கோ அதை விட 1.68 ரேஷியோ போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப ரேலிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும், திருப்பி திருப்பி மேலதான் போகும். இல்ல வால்யூமும் இல்ல ரேஷியோவும் இல்ல, பிரைஸ்லயும் மூவ்மெண்ட் இல்ல வால்யூம்லயும் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து திருப்பி கீழே இறங்கி ஒரு ரெஸ்ட் எடுத்து இதுக்கு கிட்ட ஒரு முறை 40,819 கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பி மேலதான் போகும். ஏன்னா எல்லாமே சும்மா ரெஸ்ட் தான், டைம் ரெஸ்ட். அதாவது பிரைஸ் டைம் ரெண்டு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். பிரைஸ் வந்துட்டு மேலே ஏறிட்டா மட்டும் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்காரு, டைமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு மினிமம் டார்கெட் 42,207, பட் நான் ஒரிஜினல் பேட்டர்ன் டார்கெட் பார்த்தோம்னா உங்களுக்கு 44,592 டெய்லியே இருக்கு. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் நம்புறேன். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த லைன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். 40,819 கீழே வரக்கூடிய 40,529 ஸ்ட்ராங் சப்போர்ட். அது அந்த இடம் வந்து திருப்பி திருப்பி மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் நம்புறேன். இது டெய்லி சார்ட்டு. இன்ட்ராடேவும் ஒரு ஹவர்லேயோ ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டோ இதாக கூட சேர்ந்து வரும்போது நீங்கள் ரேலிங்கிறது ஒன்லி தேர்ட் வேவ் மட்டும் ஒரு நல்ல ரேலிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற அதர் வேவெல்லாம் பார்த்தோம்னா ஒன்லி டைம் கரெக்ஷன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வித் லெவல்ஸ் ட்ரேட் பண்ணுங்க, வித்தவுட் லெவல்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. லெவல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எலியாட்வே, ஃபிபொனாச்சி, கேப் இது மூணுத்தையும் கற்றுக்கினீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் பணம் கொடுத்துட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குண்டான தியரிஸை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தான் சம்பாதிப்பீங்க, அதில் எந்த விதமான டவுட் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய வேவ் ஃபன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.